வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். பெருநகர சென்னை மாநகராட்சி இன்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதாவது, சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 மாமன்ற உறுப்பினர்களின் தொலைபேசி, அதாவது அவர்களுடைய மொபைல் எண், அலைபேசி எண்ணை அறிவித்துள்ளனர். அந்த காணொலியைத்தான், அந்த அது பற்றிய தகவலைத்தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக ஆண்பும்பிகு மேயர் திருமதி ஆர் பிரியா அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. அலைபேசி எண் கொடுக்கல, தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, ரெண்டு எண் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி துணை மேயரான மதிப்பிற்குரிய துணை மேயர் திரு மு மகேஷ்குமார் அவருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மற்ற வார்டுகளுடைய எண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் காணொலியில் எல்லா வார்டுடைய எண்ணையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து வார்டு 7-14 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண், அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த வார்டில் இருக்கீங்களோ, சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய வார்டில் ஏதாவது பிரச்சனைன்னா, அதாவது ஒரு சாலை பிரச்சனையோ, இல்லை ஏதாவது ஒரு மின்சார பிரச்சனையோ, இல்லை எந்த ஒரு கழிவுநீர் பிரச்சனையோ, ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அலைபேசி எண்ணை நீங்கள் பதிவு செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு உதவி வேணும்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஸோ இந்த பக்கத்தில் வந்து இப்போ நம்ம வந்து வார்டு, சென்னை மாநகராட்சி வார்டு 7-14 வரைக்கும் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம சென்னை வார்டு நம்பர் 15-24 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண்களை பார்க்கிறோம். வார்டு எண் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஸோ இந்த மாதிரி 200 வார்டுகளுக்கும் அந்தந்த வார்டுகளுடைய நகர மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண்ணை பெருநகர சென்னை மாநகராட்சி இன்று அறிவித்துள்ளது. ஸோ அதை பற்றிய தகவலைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள். ஸோ இப்போ வந்து மாமன்ற உறுப்பினர் வார்டு எண் 25-34 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு வரீங்க. எல்லாத்தையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பகுதியில் ஏதேனும் ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக இவங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அவங்க வந்து உடனடியாக வேகமாக உதவி புரிவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வார்டு எண் 35-44 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண்ணை இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 200 வார்டு கவுன்சிலருடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணையும் பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த எண்களை நீங்கள் பதிவிட்டு வைத்துக்கொண்டு உங்களுடைய செல்ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த பக்கத்தில் இப்போ நம்ம வார்டு 45-54 வரை உள்ள அந்த வார்டு நம்பருடைய அவங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பதிவிட்டு வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக கிட்டத்தட்ட 1250 கோடி கிட்ட அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா சென்னையில் இந்த மழை காலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தீர்ப்பதற்காக தற்போது தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது மிக தீவிரமாக. அடுத்ததாக வார்டு எண் 55-64 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களின் அலைபேசி எண் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த நிதிநிலை அறிக்கையை வந்து ஒவ்வொரு இதுக்கும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 கோடியோ 2000 கோடியோ ஏதோ கடன் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எவ்வளோ தொழில் வரி எவ்வளோ வரும், அதே மாதிரி சொத்து வரி எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த தகவலையும் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இன்று மாண்புமிகு மேயர் பிரியா அவர்கள் தாக்கல் செய்தார் நிதிநிலை அறிக்கையை சென்னை மாநகராட்சியின். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வார்டு எண் 65-75 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து உங்களுக்கு இப்போ 50% வந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பெண் மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ இந்த அலைபேசி எண்களை நீங்கள் பதிவு செய்து வைத்துக்கொண்டு உங்கள் பகுதியில் ஏதேனும் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்பட்டால், அதாவது நீங்கள் சார்ந்திருக்கின்ற அந்த மாமன்ற அந்த பகுதியை, அந்த வார்டு சேர்ந்த பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இப்போ இந்த
பக்கத்தில் வந்து வார்டு எண் 76லேருந்து வார்டு எண் 85 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களின் அலைபேசி எண் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க. ஸோ உங்கள் வார்டு எந்த வார்டில் வருதோ அந்த அவங்களுடைய கவுன்சிலருடைய எண்ணை வந்து நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். உறுதியாக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வார்டு எண் 86லேருந்து வார்டு எண் 95 வரை, 86லேருந்து 95 வரை பார்க்குறோம். ரெண்டாவது காலமில் இருக்கிறது தான் வார்டு நம்பர், முதல் காலமில் இருக்கிறது வந்து வரிசை எண். ஸோ பார்த்துட்ருக்கீங்க. அதே போல் வந்து இப்போ நீங்கள் இந்த எண் இல்லாமல் சென்னை மாநகராட்சிக்குன்னு ஒரு பொதுவான எண் இருக்குது, அது வந்து 1913 அந்த எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த ஒரு பொதுவான நீங்கள் புகார் தெரிவிக்கிறது நீங்கள் தெரிவிக்கலாம், அதுவும் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்ததாக இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வார்டு எண் 96லேருந்து 105 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் இதை நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு உதவியும் நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஜென்ரலான எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து 1913 கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அது மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து செல்ஃபோன் நம்பர்ன்றதில் டேரெக்டாக நீங்கள் டேரெக்டாக தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட எந்த ஒரு உதவியும் கேட்கறதுக்கும் வசதியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த காணொலியில் எல்லா வார்டு கவுன்சிலருடைய எண் சென்னை கார்பரேஷன் அறிவித்ததால் உங்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த காணொலி பதிவு செய்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார்டு எண் 106லேருந்து 115 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் எந்த ஒரு ஜென்ரல் பொது புகாரையும் வந்து நீங்கள் வந்து 1913 அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் வந்து வார்டு எண் 116லேருந்து வார்டு எண் 125 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களின் அலைபேசி எண்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ட்விட்டரில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில், ஸோ அதில் அவங்களுடைய முகநூல் பக்கம் ட்விட்டர் பக்கம்லாம் இருக்குது. ஸோ அவங்களும் நீங்கள் டேக் பண்ணி நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் அதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமாவும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து நேரடியாக புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எந்த ஏரியாவில் என்ன மாதிரி பிரச்சனைன்றதை நீங்கள் நேரடியாக ஒரு வீடியோவோ ஃபோட்டோவை எடுத்து போட்டிங்கன்னா அவங்க இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக சேவை செய்கிறதுக்கு உதவி புரியறதுக்கு ஒரு பயனுள்ளதாக உதவியாக இருக்கும். அடுத்ததாக இந்த பக்கத்தில் வந்து நம்ம வார்டு எண் 126லேருந்து 135 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து 1913 அந்த பார்த்தோம். அதே போல் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் ட்விட்டர் இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், நோட்டிஃபை பண்ணலாம். அடுத்ததாக இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வார்டு எண் 136லேருந்து வார்டு எண் 145 வரை உள்ள மாவட்ட உறுப்பினர்களுடைய அலைபேசி எண்கள் உங்கள் பார்வைக்காக நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ ஒரு ஒரு பக்கத்துக்கும் ஒரு 20-30 நொடிகள் இடைவெளி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த கால இடைவேளை. ஸோ இந்த பக்கம் முடிந்து இப்போ நம்ம வார்டு எண் 146லேருந்து வார்டு எண் 155 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ உங்கள் வார்டு இந்த பகுதியில் வந்துச்சுன்னா நீங்களுடைய அவங்களுடைய மாமன்ற உறுப்பினருடைய அலைபேசி எண்ணை நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். அது மூலயமா உங்களுக்கான சேவைகளை நீங்கள் உடனுக்குடன் பெறலாம். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம வந்து வார்டு நம்பர் 156லேருந்து வார்டு எண் 165 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வார்டு எண் 156லேருந்து வார்டு எண் 165 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதுதான் அவங்களுடைய ட்விட்டர் ஐடி, கிரேட்டர் சென்னை கார்ப் CHENNAIORP. அதுமாதிரி ஃபேஸ்புக்லேயும் அவங்களோட ஆப் ஐடி இருக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் வார்டு எண் 166லேருந்து வார்டு எண் 176 உள்ள வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மொத்தம் 200 வார்டு இருக்குது சென்னையில். ஸோ 200 வார்டு மாமன்ற உறுப்பினர்களுடைய அனைவருடைய அலைபேசி எண்ணையும் கொடுத்துருக்காங்க. மேயர் துணை மேயருடைய தொலைபேசி எண்
ஏன்னா அவங்க வந்து எல்லா வார்டுக்கும் சேர்த்து மொத்தமாக அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால அவங்களோட அலைபேசியில் கொடுத்தா அது அனைவரும் தொடர்பு கொண்டு பேசுகிறப்போ அது கொஞ்சம் அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கின்றதால அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மேயருக்கு நேரடியாக தகவல் சொல்லணுன்னா நீங்கள் அங்கே இருக்க அரசு அதிகாரி எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க மேற்பார்வை கொண்டு போவாங்க. ஸோ அடுத்ததாக வார்டு எண் 177 வார்டு எண் 186 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மேயர் துணை மேயருடைய தொலைபேசி எண்களை கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 எண் கொடுத்துருக்காங்க. மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய அலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, அதாவது மொபைல் நம்பரு. ஸோ அது மூலயமா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் வார்டு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் தெரிவிச்சிங்கன்னா உங்களுடைய புகார்கள் உடனுக்குடன் அவங்க வந்து தீர்த்து வைப்பதற்கு சரி செய்து கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வார்டு எண் 187 வார்டு எண் 196 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதே போல் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய எண்களையும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மூலயமா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அங்கே அவங்களுடைய அலைபேசி எண்ணோ இல்லுடைய வீட்டு தொலைபேசி எண்ணோ கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுதியாக வார்டு எண் 197 வார்டு எண் 200 வரை உள்ள மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் பார்த்துட்டு வரோம். ஸோ இதுதான் 200 மாமன்ற உறுப்பினர்களுடைய அலைபேசி எண் இப்போ பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் ஜென்ரிக்கான ஒரு பொதுவான எண்ணு கொடுத்துருக்காங்க, இது வந்து 9445467001. ஸோ இதில் இறுதியாக கடைசியில் இருக்கிற அந்த 3 டிஜிட் நம்பர் தான் வந்து வார்டு நம்பரை குறிக்குது, 0001. ஸோ அதிலிருந்து 200 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போது 9445467002 வந்து அந்த 200வது வார்டு நம்பரை குறிக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 3 டிஜிட் அதுதான் வந்து உங்களுடைய வார்டு நம்பரை குறிக்கும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வார்டு சார்ந்த எல்லா புகார்களையும் நீங்கள் அந்த எண்ணில் அவங்க தொடர்பு கொள்ள முடியலன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய புகார்களை தெரிவித்து அதற்கு உண்டான சேவையை நீங்கள் பெறலாம். ஸோ இந்த காலையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பல பயனுள்ள தகவல்களை நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி.